ஹலோ எவ்ரிவன், நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் யாஸ். இன்று நாம் பெண்களை ஆண்களை மாற்ற முயற்சிக்காதீர்கள் என்ற தலைப்பிலேயே பார்க்க இருக்கின்றோம். பெண்கள் ஆண்களை மாற்ற முயற்சிப்பதை ஆண்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதை பெண்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு வகையான ஆண்கள் உள்ளார்கள். நீங்கள் அவர்களை மாற்ற முயற்சிக்கின்ற பொழுது உங்களை எதிர்ப்பவர்கள் ஒரு வகை. இன்னும் ஒரு வகையினர் நீங்கள் கூறும் மாற்றத்துக்கு ஒப்புக்கொண்டு பின்னாட்களில் அவற்றை மறந்துவிட்டு பழைய நடத்தைக்குள் சென்று விடுவார்கள். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண் பெண்ணிடம் எதிர்பார்க்கிறான். தான் அவளால் நேசிக்கப்படுகிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற வரை தனது எதிர்ப்பை அவளுக்கு காட்டிக்கொண்டேதான் இருப்பான். ஒரு பெண் அவளது ஆணை மாற்ற முயற்சிக்கின்ற போது அதனை அந்த ஆண் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? தன்னை ஒரு உடைந்து போன ஒரு பொருளாக கருதுகிறான். அது அவனது மனதை காயப்படுத்துகிறது. அதனை ஒரு அவமானமாக கருதுகிறான். ஒரு ஆணிடம் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு மனிதனின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. என்றாலும் அவனை மாற்ற முயற்சிக்காமல் இருப்பதுதான் அவனது வளர்ச்சிக்கு உதவுவதற்கான சிறந்த வழி என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவனது குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவனோடு அன்பாக இருக்க பழகுவீர்கள். அவன் கவலையாக இருக்கின்ற போது அவனிடம் நிறைய கேள்விகளை கேட்கக்கூடாது. அவனிடம் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டு அவன் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவனது கவலையை கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள். அதற்காக நீங்கள் அவனோடு கோபப்படாமல் அவனை நிராகரிக்காமல் அவன் மீது அன்பை செலுத்துங்கள். அவன் இந்நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று ஒருபோதும் திணிக்காதீர்கள். அவன் உங்களிடம் ஆலோசனை கேட்டால்தான் அதற்கான ஆலோசனைகளை நீங்கள் வழங்க வேண்டும். அவனது விருப்பமில்லாமல் நீங்கள் அவனுக்கு ஆலோசனை வழங்குகின்ற போது நீங்கள் அவனை நிராகரிப்பதாக உணரக்கூடும். நீங்கள் அவனுக்கு அறிவுரைகளை கொடுத்து அவனுக்காக தீர்மானங்களை மேற்கொண்டால் நீங்கள் அவனை திருத்துவதாகவும் கட்டுப்படுத்துவதாகவும் அவன் நினைப்பான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஒரு ஆண் கவலை அல்லது கஷ்டத்தில் இருப்பதை நீங்கள் கண்டால் முதலில் இப்படி கேளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் அல்லது கவலையில் இருப்பது போல எனக்கு தெரிகிறது, அதை பற்றி நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேளுங்கள். அவன் அதற்கு பதிலாக ஒன்றுமில்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்றால் அவனிடம் வேறு எதையும் பற்றி கேளாமல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்காமல் அவனை அப்படியே இருக்க விடுங்கள். அவனாக அந்த பிரச்சனையை பற்றி பேசும் வரை அதை பற்றி எதையும் கேட்காதீர்கள். உங்களை அந்த நேரத்தில் சாந்தப்படுத்தி கொண்டு அவர் அதனை சொல்லும் வரை பொறுமையாக இருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. கவுன்சிலிங் இன் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்.